குருவிற்கு நந்தினியை நமஸ்காரங்கள் கவி கம்பரின் அழகிய தமிழில் அற்புதமான ஓமைகளோடு கூடிய ராம காவியத்தை நாம் கேட்டு வருகிறோம் ராம காவியத்தை கேட்பதனால் கிடைக்கக்கூடிய சகலவிதமான நன்மைகளும் ஐஸ்வர்யங்களும் நமது இல்லங்களில் நிறைந்திட என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகள் தசரத மகா சக்கரவர்த்தி அங்கு ஜனக மகாராஜா மாளிகையில் கொஞ்ச நாள் தங்கி இருந்து அவர்களோட அளவலாவி நல்ல நிறைய ராஜ்ய பரிபாலன விஷயங்களை எல்லாம் ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய மருமகள்கள் புடை சூழ பரிவாரங்களோடு அயோத்தியா நோக்கி புறப்படுகிறார் அப்படி போகும்போது கெட்ட மற்றும் நல்ல சகுனங்கள் எதிர்படுகின்றன நிமித்தக்காரர்களை கூப்பிட்டு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது இடைஞ்சல் வரும் ஆனால் நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் சொல்லுகிறார் உடனே சற்று ஆறுதல் அடைந்து பயணம் தொடர்கிறார்கள் அந்த பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கும்போது எதிரில் மலை மாதிரி கோடரி ஏந்தியபடி ஒருவர் நிற்கிறார் அவர்தான் தான் பரசுராமருங்கிற விவரத்தை வரைக்கும் நம்ம நேத்திக்கு பார்த்துருந்தோம் அவர் தன்னுடைய கை வில்லை வளைத்து நான் ஏற்றி அதை தெறிக்க செய்கிறார் அப்படியே உலகமே அதிர்ற மாதிரி இருக்கு கோர தாண்டவம் ஆடக்கூடிய ருத்ரமூர்த்தி போல அவர் தோன்றுகிறார் அவர் பெயர் பரசுராமர் அவருடைய வரலாறு என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கார்த்த வீரியார்ஜுனன் அப்படின்னு ஒரு வம்சத்து அரசன் இருந்தான் அவனுக்கு ஆயிரம் கைகள் வீர பராக்கிரமம் நிறைந்தவன் அதே நேரத்தில் நற்குணங்களுக்கும் அவன்கிட்ட குறையே கிடையாது அவன் தன்னுடைய வீரத்தால் ராவணனையே தோற்கடித்தவன் ராவணன் மூ உலகங்களையும் வென்றவன் இலங்கேஸ்வரன் ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டத்தையே பெற்றவன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி இருக்கும்போது அவனையே வென்றவனாக இந்த கார்த்த வீரியாச்சுனன்ற சந்திரவம்சத்து அரசன் இருக்கிறான் அவன் அவன் வந்து என்ன பண்ணுறான்னா பரசுராமருடைய தந்தையாகிய ஜமதக்னி முனிவர் வீட்டில் இருக்கக்கூடிய காமதேனு பசுவை கவர்ந்து சென்று விடுகிறான் பரசுராமர் அதனால் கோபமடைந்து தன்னுடைய கோடரியால் அவனை வெட்டி விடுகிறார் பரசுராமருடைய இந்த செயலுக்கு பழி வாங்கணும்னு சொல்லி கார்த்த வீரியார்ஜுனனுடைய புதல்வர்கள்லாம் சேர்ந்து அங்கே பரசுராமர் இல்லாத நேரமாக பார்த்து அவருடைய தந்தையாகிய ஜமதக்னி முனிவரை கொன்று விடுகிறார்கள் ஜமதக்னி முனிவருடைய மனைவி தான் ரேணுகாதேவி பரசுராமரின் தாய் அவங்க தன்னுடைய மார்பில் இருபத்தோரு முறை அடிச்சுக்கிட்டு அழகிறாங்க அதை பார்த்து மனம் பொறுக்க முடியாத பரசுராமர் ஆவேசமாக ஒரு சபதம் எடுக்கிறார் சத்திரிய குலத்தையே நான் நாசம் செய்வேன் சத்திரியர்களால் தான் என்னுடைய தாய் இப்படி ஒரு நிலையில் இருபத்தோரு தர தன்னுடைய மார்பில் அடித்து கொண்டு அழறத நான் கண்ணால் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு அதனால் அவங்களுடைய வம்சத்தை அழிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சபதம் எடுக்கிறார் இருபத்தோரு முறை அவர்களை கொன்று அவர்கள் உதிரத்தில் தந்தைக்கு பித்ருக்கடன்களை செய்கிறார் அந்த வம்ச வம்சாவளியில் வளர வளர அவர் வந்து கொன்று கொன்று அந்த கார்த்த வீரியார்ஜுனனுடைய பரம்பரையே இல்லாமல் செய்து விடுகிறார் அவங்களுடைய பித்ருக்கடன்களை அதாவது தன்னுடைய தந்தையாருடைய பித்ருக்கடனை அப்படி தான் அவர் வந்து கர்ம காரியங்களை செய்கிறாருன்னு சொல்லி வரலாற்று தகவல் இருக்குது இந்த பரசுராமர் சி திருமாலின் அம்சாவதாரமாய் தோன்று தோன்றியவர்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பரசுராமருங்கிறதும் ஒரு அவதாரம் பிருகுமுனிவருடைய வம்சத்தில் அவர் தோன்றி ராமன் அப்படிங்கிற பெயரோடு தான் அவர் தோன்றுகிறார் கடும் தவம் செய்து சிரஞ்சீவி பட்டத்தையும் பெறுகிறார் பரசு படை பெற்றதால் பரசுராமன் அப்படிங்கிற பெயர் வழங்கப்படுகிறது பரசு அப்படின்னா அது வந்து கோடரியை குறிக்கக்கூடிய சொல் அப்போ இங்கே வந்து இந்த பரசுராமர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கோடரி ஏந்திய ராமன் அப்படின்னு அர்த்தம் அந்த விதத்துல எதிரில் இருக்கிறது வில்லேந்திய ராமன் இந்த பக்கம் கோடரி ஏந்திய ராமன் இரண்டு பேரும் இரண்டு அவதாரங்களும் ஒரு இடத்துல சந்திக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கு அந்த நேரத்தில் சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர் அப்படிங்கிறதுனால தான் அவர் வந்து பரசுராம அவதாரத்திலேயும் அவர் இருந்தார் இங்கே ராமாவதாரத்திலையும் அவருடைய காட்சிகள் இடம்பெறுகிறதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது அப்போ தசரதன் இவரை பார்த்த உடனே கலங்கி போய்விடுகிறார் காரணம் என்னென்னா சத்திரியர்களை கண்டாலே ஆகாது பரசுராமருக்கு வேரோடு அவர்களை கலைந்து விட வேண்டுங்கிற ஒரு கொடூரமான கோபம் உண்டு அவருக்கு அதனால் தன்னுடைய குமாரன் ராமனை ஏதாவது பண்ணி விடுவாரோன்ற பயம்தான் அவருக்கு இருக்குது எதிரே வரும் இவர் யாரோ என்று எண்ணி ராமனும் யார் இவர் அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் பரசுராமரை பணிந்து வணங்குகிறார் ஸ்ரீராமபுரான் அப்படி இருக்கும்போது பரசுராமருக்கு கோபம் தீராம ராமா பழுதுபட்ட சிவதனுசை உடைத்ததனால் நீ வீரனாகி விடமாட்டாய் நீ வீரன் என்றால் வா என்னோடு போரிடு என்கிறார் அது கொஞ்சம் ரிப்பேரில் இருந்தது அந்த வில்லு அதை எடுத்து நீ வளைச்சிட்டா நீ பெரிய வீரன் கிடையாது அப்படின்னு சொல்லி பரசுராமர் எகத்தாளமாக பேசுகிறார் அந்த நேரத்தில் ஒரு அரைக்கோவல் விடுக்கிறார் என்கிட்ட போரிடு அப்படின்னு சொல்லி அதற்கு தசரதர் மகா சக்கரவர்த்தி பயந்து போய் பெருமையுடைய பரசுராமா வீரம் மிகுந்த உனக்கு சாதாரண மானுடர்களாகிய நாங்கள் எம்மாத்திரோம் நாங்கள்லாம் சமமாக முடியுமா ராமன் மிகச்சிறிய வயதினன் சிறுவன் அவன் உனது அடைக்கலம் ராமன் அறியாமையால் ஏதாவது பிழை செய்திருப்பானால் சினம் தணிந்து சிறுவன் என்று நினைத்து பொறுத்தருள்வாய் அப்படின்னு சொல்லி தசரத மகா சக்கரவர்த்தி பரசுராமருடைய அந்த வீர வீரதீர செயல்கள்லாம் தெரியும் அவருடைய கோபமும் நன்றாக தெரிந்திருந்ததன் காரணமாக அவர் வந்து தன்னுடைய மகனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாதுங்கிற கவலையில் இப்படி செய்கிறார் இப்படி பலவாரா தசரதன் கெஞ்சி அழுது மூர்ச்சையடைந்து விடுகிறார் அவருக்கு பயம் ஜாஸ்தியா போய் அடைந்து விடுகிறார் இதையெல்லாம் பார்த்து கவலைப்படாத பரசுராமன் ராமன் முறித்த சிவதனுசியுடைய வரலாற்றை கூறி அது ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம் அந்த சிவதனுசு எப்படி வ வந்ததுங்கிற அந்த விஷயம் அது பழுதுபட்டது அப்படின்னு சொல்லி என் கையில் இருக்கும் விஷ்ணு தனுசை முறித்து ராமன் வீரன் என்றால் நிரூபித்து காட்டட்டும் அப்படின்னு சொல்லி அங்கே அரை கோவல் விடுக்கிறார் இப்போ சிவதனுசுன்னு ஒன்று இருக்குது விஷ்ணு தனுசுன்னு ஒன்று இருக்குதுன்னு ரெண்டு விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ராமபிரான் மட்டும்தான் விஷ்ணு தனுசு அதாவது சிவதனுசை வளைக்க முடியுன்ற அந்த இடத்துல தான் அதாவது மகாவிஷ்ணுவினுடைய அம்சம்தான் சிவதனுசை வளைக்க முடியும்ன்ற புராண கதையை பற்றியெல்லாம் நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம் இங்கே விஷ்ணு தனுசுவை தாங்கியவராக பரசுராமர் இருக்கிறார் அதனால அவர் வந்து போட்டிக்கு இழுக்கிறார் அப்போது அந்த நேரத்தில் இதை கேட்ட உடனேயே உன்னுடைய வீரத்தை என்கிட்ட காட்டுன்னு சொன்ன உடனே ராமர் ஒரு புன்னகை பூக்கிறார் ஒரு சிரிப்பு அவருடைய அந்த மகாவிஷ்ணுவினுடைய அந்த மந்தகாச புன்னகை அப்போது வெளிப்படுகிறது பரசுராமன் கையில் இருந்த விஷ்ணு தினசை வாங்குகிறார் அதை வளைத்து நான் ஏற்றி ஒரு அம்பை குறிபார்த்து பரசுராமரே நீர் வேதம் உணர்ந்த பெரியோர் நீங்கள் எல்லா வேதங்களும் தெரிந்த ஒருவர் மிக மூத்தவர் ஜமதக்னியின் புதல்வன் தவம் மேற்கொண்டவர் உண்மை கொல்லலுங்கிறது என்னால் முடியாத காரியம் எனக்கு அதுக்கு வந்து விருப்பம் இல்லை ஆனால் நான் அம்பை வில்லில் பூட்டி விட்டால் அதற்கு ஒரு இலக்கு வேண்டும் நான் வந்து அந்த வில்லை வந்து வளைச்சிட்டேன் நாணேத்திட்டேன் இப்போ நான் வில்ல வந்து அதில் அம்பை வந்து தொடுக்கணும் அப்படின்னா ஒரு இலக்கு வேணும் அப்போ அந்த இலக்கு என்னன்னு நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா அதில் நான் எய்து என்னுடைய வீரத்தை காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ராமர் வந்து எதிரில் இருக்கக்கூடிய பரசுராமருடைய பெருமைகளையெல்லாம் கூறி அவரை பாராட்டி பேசி அவரை பற்றி எனக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயங்களை பகிர்ந்து கொண்டு விட்டு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய அம்புக்கு எது இலக்கு என்று கேட்கிறார் பரசுராமர் திகைத்து போய்விடுகிறார் ஒரு சின்ன சிறு பாலகனாக இருக்கக்கூடியவருக்கு இவ்வளவு பெரிய ஞானமா அதோடு இவ்வளவு வீரத்தில் சிறந்தவராக இருக்கிறாரு சிவதனுச வளைச்ச மாதிரி விஷ்ணு தனுசவையும் ரொம்ப லாவகமாக வளைச்சிட்டாரேன்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு ராமபானத்திற்கு இலக்காவது யார் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ராமா நீதி வடிவானவனே என் மீது கோபப்படாதே நீ யார் என்பதை புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி நீயே திருமாலின் அம்சம் ஏன்னா விஷ்ணு தனுசை ஒருத்தரால வளைக்க முடியுதுன்னா அவர் திருமாலா தான் இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு தவசிரேஷ்டராகிய பரசுராமர் அதனால நீ வந்து திருமாலுடைய அம்சங்கிறது எனக்கு புரியும் வேத முதல்வனே உலகம் உன்னால் இனி இன்பமுறும் அடைக்கலமானவரை காக்கும் ராமா நான் உன் அடைக்கலம் எப்படி வந்து தசரத மகா சக்கரவர்த்தி என் பையனை உனக்கு அடைக்கலமாக கொடுக்குறேன் அவனை ஒன்றும் பண்ணிடாதேன்னு சொல்லி அவர் வந்து அழுது புலம்பி அடைஞ்சிடுறாரு ஆனால் இங்கே பரசுராமர் அவ்வளவு பெரிய தவசிரேஷ்டர் சிரஞ்சீவி அவர் தன்னை திருமால் எதிரில் நிற்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தன்னை அடைக்கலமாக அவரிடம் ஒப்புவிக்கிறார் இதுதான் இங்கே சிறப்பாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு தகவலாக இருக்குது ராமா உன் அம்புக்கு என் தவத்தின் பயனாய் அடைந்த அனைத்து வரங்களையும் தருகிறேன் நான் இதுவரைக்கும் தவம் செஞ்சு என்னென்ன வரங்களை நான் பெற்றிருக்கிறேனோ என்னுடைய அனுபவத்தின் மூலமாக நான் சேகரித்த அனைத்து விஷயங்களையும் நான் உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாரு ராமர் வில்லை தளர்த்துகிறார் பின்னர் பரசுராமன் ராமனை வாழ்த்தி வணங்கி விடைபெற்று செல்கிறார் மயங்கி வீழ்ந்த தசரதனை ராமபுரான் தேற்றி எழுப்புகிறார் பரசுராமரால் ராமனுக்கு எந்த துன்பமும் ஏற்படவே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட தசரத மகாசக்கரவர்த்தி மகிழ்ச்சி அடைஞ்சு மூ உலகுக்கும் நல்வினை ஆற்றவும் இம்மைக்கும் மறுமைக்கும் வாழ்வளிப்பவன் ராமன் அப்படின்னு சொல்லி தசரத மகாசக்கரவர்த்தி அப்போதான் புரிஞ்சுக்கிறாரு சிவதனுசு விஷ்ணுதனுசு இரண்டையும் கையாள தெரிந்து என்னுடைய மகன் இருக்கிறான் என்றால் அவன் மூலகையும் ஆள பிறந்தவன் அனைவருக்கும் ஒரு கடாட்சத்தை கொடுக்கும் வல்லமை பெற்றவனாக இருக்கிறான் இம்மைக்கும் வாழ்வளிப்பவன் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு தசரத மகா சக்கரவர்த்தி தன்னுடைய மகனுக்கு ஆசிகளை வழங்குகிறார் வழக்கம் போல தேவர்கள் அப்போதும் பூமாறி பொழிகிறார்கள் பின்னர் அயோத்தி நகர் சென்றடைந்து அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் அப்போது கேகைய மன்னன் தன் பேரன் பரதனை பார்க்க விரும்பியதால் பரதனை சத்ருக்னனுடன் கேகைய நாடு அனுப்பி வைத்தான் தசரதன் கேகே கேகைய நாடுங்கிறது கைகேயினுடைய பிறந்த நாடு கேகேய மன்னன் வந்து பரதனுடைய தாத்தா அதனால் பரதன் சத்ருக்னன் அவங்க ரெண்டு பேரையும் தசரத மகா சக்கரவர்த்தி கேகேய நாட்டுக்கு அவங்க தாத்தாவை பார்க்கறதுக்கு அனுப்பி வைக்கிறார் தகவலோடு பாலகாண்டம் இனிதே நிறைவுறுகிறது இந்நாளையிலிருந்து நம்ம அடுத்த காண்டத்தை தொடர இருக்கிறோம் இந்த அழகிய மாலை பொழுது இனிய மாலை பொழுதாக அமைந்திட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள் நன்றி